हेलो फ्रेंड्स, वेलकम टू गीता चैनल। इनकी नम्बर वीडियो वह पाती मश्रूम ग्रेवी दापो रोसान अंड टेस्टिया पड़ना। इत वह पाती चपाती इटली दोसा की सूपर कामे वांग इतनी पाकल अद्क ना और फर्स्ट पेन वे हीटान रे टेबल स्पून अल्व के आयिल वह आड पड़ी आयिल हीटान और अरे स्पून अल्व के सीरक वो सेतुक சீரகம் பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பேஸ்டாட்டம் அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது கிரேவி பண்ணுறதுனால வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லைனா அப்படியே கூட வந்து சேர்க்கலாம். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து திக்காக வரும் அப்படின்றதுக்காக இதை ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பில और अर स्पून अल्वक इंजी पूंड पेस्ट इत ना वो रे सापड़ अल्वक से क्वांटिटी के ऐतापल नहीं इनक्री पड़ेल इोरिय तक वो कट पड़ी वजचर अदकू वो सेतुक இதை நல்லா இப்போ வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் கிட்ட வேக விட்டீங்கன்னா நல்லா வந்து தக்காளி மசிஞ்சிரும். ஸோ இது வதங்கிறதுக்காக நான் இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து தக்காளி மேஷ் ஆகி வரணும். இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர். காரம் வந்து ரொம்பவே நான் கம்மியாக தான் செய்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணால் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்தேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ நான் ஆல்ரெடி வந்து மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போல் பார்த்து வாங்குங்க. அதுவும் வாங்கினதும் உடனே வந்து நீங்கள் செஞ்சிடலுங்க. இது எல்லாமே நல்லா மசாலா கூட வந்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இதை வந்து ரெடி பண்ணிடலாங்க. காளானும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். ஸோ ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இப்போது நான் கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி வந்து ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தான் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தாலே ஓகே தான். அதனால தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போது கொத்தமல்லி தழை தூவிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.